ஹாய் கைஸ், வெல்கம் டு தி அதர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு அப்டேட் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2021 ஐபிஎலுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி கேம்ப் வந்துட்டு சென்னை சேப்பாக்கில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பட் எல்லா ஸ்குவாட் பிளேயர்ஸுமே வந்துட்டு இன்னும் ஜாயின் பண்ணல, ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி பிளேயர்ஸ்லாம் எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த வருஷமும் ரெய்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இது வந்துட்டு ஒரு ரூமர் தான் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த வருஷமும் ரெய்னா சிஎஸ்கேக்கு ஆட மாட்டார், அவர் வந்துட்டு இன்னும் கேம்பில் ஜாயின் பண்ணவே இல்லை, ஸோ இந்த வருஷமும் சிஎஸ்கேக்கு ஆட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையான ரீசன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையில் சேப்பாக்கில் நடக்கிற ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ல வந்துட்டு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகேந்திர சிங் தோனி, ருத்ராஜ் கேக்வாட், அம்பத்தி, ராய்டு, சாய் கிஷோர், ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேம்ப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ரெய்னான்னு ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சென்னை ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ல வந்திருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனலேருந்து ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் இல்லாட்டி டொமஸ்டிக் சர்க்கியூட்லேருந்து மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ண பிளேயர்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெய்னா இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை, பட் மற்றபடி எல்லா பிளேயருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் டியூட்டியில் இருக்க சாம் கரன், ஃபாஃப் டூ பிளஸஸ், டுவைன் பிராவோ, இந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் இன்னும் வந்துட்டு ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் டியூட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஐபிஎலுக்கு முன்னாடி வந்துட்டு டீம் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஐபிஎல் வந்துட்டு ஏப்ரல் 9th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேண்டேட்டரியாக கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஏப்ரல் 1st வீக்கு முன்னாடி வந்துட்டு டீம் கூட ஜாயின் பண்ண தான், ஒரு 7 டேஸ் குவாரண்டைனிங் முடிச்சுட்டு ஏப்ரல் 10th வந்துட்டு டீம் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். பட் ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சுரேஷ் ரெய்னா மட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் அவர் விளையாடல, அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார், டொமஸ்டிக்லேயும் அவர் விளையாடல. ஸோ கணக்குப்படி பார்த்தா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட் கூட அவர் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் சென்னைக்கு வர சுரேஷ் ரெய்னா வந்தார், பேட்மிண்டன் லீகோட ஓப்பனிங் செரிமனிக்குலாம் வந்திருந்தார். ஸோ அப்படியும் சிஎஸ்கே கேம்ப் கூட வந்துட்டு அவர் வந்துட்டு ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ ஒருவேளை மறுபடியும் சிஎஸ்கே வந்துட்டு சுரேஷ் ரெய்னாவை ஒதுக்குறாங்களா? ஸோ ஏன் சுரேஷ் ரெய்னா திருப்பி கேம்ப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலை? ஏன் டோனி கூட திருப்பி போய் அவர் இன்னும் சேரலை? ஸோ அவர் ஒதுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ சுரேஷ் ரெய்னா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மார்ச் 23rd வந்துட்டு சுரேஷ் ரெய்னாவோட செகண்ட் கிட், அதாவது ரியோ ரெய்னாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே மார்ச் 23rd வருது. ஸோ நான் வந்துட்டு சிஎஸ்கே கேம்ப்பில் வந்துட்டு மார்ச் 23rd என்னோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதனால வந்துட்டு என்னால் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுவேன், நான் மார்ச் 23rdுக்கு அப்புறமா தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒன்றில் வந்துட்டு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருந்தார். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, மார்ச் 23rd வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதாவது ரியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை முடிச்சுட்டு மேபி மார்ச் 24th வந்துட்டு அங்கே அவர் அங்கேருந்து டிபார்ட் ஆவார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னை டீம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ மார்ச் 24th அவர் வந்தார்னா, ஒரு 7 டேஸ் குவாரண்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, டீமோட ப்ரிப்பரேட்டரி கேம்ப் அண்டு ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு ஏப்ரல் 1st அவர் ஏப்ரல் 2nd தான் வந்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணுவார் சுரேஷ் ரெய்னா மேக்ஸிமம். ஸோ ஏப்ரல் 1st வீக்கில் வந்துட்டு டீம் கூட சுரேஷ் ரெய்னா ஜாயின் பண்ணிடுவார். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு குவாரண்டைன் பண்ணார்னா ஏப்ரல் 1st வீக்கில் கரெக்டாக மேட்ச் ப்ராக்டிஸ்க்கே அவர் ரெடி ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்க்குள்ள அவர் அவைலபிள் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் சுரேஷ் ரெய்னா இந்த வருஷம் ஆட மாட்டார் அப்படின்னு யாராவது ரூமர்ஸ்லாம் பரப்புனாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அது சுத்தமாக வதந்தி தான். ஸோ சுரேஷ் ரெய்னாக்கு வந்துட்டு இந்த ஒரு குஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சுரேஷ் மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது டோனி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கிரிக்கெட் விளையாடி வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஐபிஎல் தான் கிரிக்கெட் விளாண்டார், அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. அம்பத்தி ராய்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு டொமஸ்டிக் இப்போ இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் டொமஸ்டிக்லேருந்து விளையாடி வந்திருக்காங்க. ஸோ ரிட்டையரான பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு அந்தளவு பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால மற்ற எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கேம்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் இன்ஃபேக்ட் சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஐபிஎல் ஆடலை அப்படின்னாவே டொமஸ்டிக், அதாவது டொமஸ்டிக் மீன்ஸ் நார்மல் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல ப்ராக்டிஸோடு தான் இருக்க, மேட்ச் டே ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால தான் சுரேஷ் ரெய்னாக்கு வந்துட்டு இந்த ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சுரேஷ் ரெய்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக்கோட லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் ரெய்னாக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா அந்த ப்ரிப்பரேட்டரி கேம்ப் சேப்பாக்கில் நடக்கிறதுல வந்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ண மாட்டார். ஸோ ஏப்ரல் 1st வீக் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளே குவாரண்டைனிங் முடிச்சுட்டு சுரேஷ் ரெய்னா டீம் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ப்ராக்டிஸ் செஷனுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு சுரேஷ் ரெய்னா வந்துட்டு சேப்பாக்கில் சுரேஷ் ரெய்னா வந்துட்டு சேப்பாக்கில் ஜாயின் பண்ண மாட்டார், கண்டிப்பாக மும்பையில் தான் ஜாயின் பண்ணுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ் ரெய்னா 24th முடிச்சுட்டு இங்கே வந்தாருனா இங்கே ஒரு 1 வீக் குவாரண்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் சேப்பாக்கில். ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் எதுவுமே அவர் பங்கெடுக்க முடியாது. ஸோ ஏப்ரல் 1st வீக்கில் பார்த்தீங்கன்னா சென்னை டீம் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு மும்பைக்கு போயிடுவாங்க, மும்பையில் இருக்க தாஜ் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, திருப்பி அங்கே ஒரு 7 டேஸ் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு போல டேரெக்டாக சுரேஷ் ரெய்னா வந்துட்டு அவரோட வீட்டிலேருந்து மும்பை தாஜ் ஹோட்டலுக்கு போயிட்டாருன்னா அங்கே டேரெக்டாக 7 டேஸ் குவாரண்டைன் முடிச்சிருவார். ஸோ இதுதான் அவங்களோட பிளானாக இருக்கும். ஸோ சுரேஷ் ரெய்னா திருப்பி சென்னைக்கு வர மாட்டார், டைரக்டா ரியோவோட பர்த்டேவை முடிச்சுட்டு
மும்பைக்கு வந்துடுவார். மும்பையில் 7 days குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீம் கூட ப்ராக்டிஸ்க்கு ஜாயின் பண்ணுவார். ஸோ திருப்பி யாராவது வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு சுரேஷ் ரெய்னா இந்த வருஷம் சென்னைக்கு ஆட மாட்டார். ஸோ அவரை வந்துட்டு சிஎஸ்கே ஒதுக்கிட்டாங்க. இனிமேட் அவர் அவ்வளோ தான், அடுத்த வருஷம் புதுசாக ஒரு டீமுக்கு தான் விளையாடுவார், இந்த வருஷம் ஐபிஎல் ஆட மாட்டார் அப்படி இப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இப்படி கிடையாது, அவரோட பையனுக்கு பர்த்டே வருது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் அவர் சிஎஸ்கே கூட ஜாயின் பண்ணலை. ஸோ மற்றபடி அவர் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக சிஎஸ்கே கூட ஜாயின் பண்ணுவார். ஸ்டில் சுரேஷ் ரெய்னா இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யாராவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க. ஸோ சுரேஷ் ரெய்னா என்றைக்குமே வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர் தான். சுரேஷ் ரெய்னாவுக்கும் மகேந்திர சிங் தோனி எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.